சிவகுமார் ஹரிங்கிறவன் கேட்டிருக்கிறாங்க ஐயா, ஐயா கடவுள் நம்பிக்கை மிகவும் அவசியமானதா? அதாவது எல்லாமே நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஞானமும் லிபரேஷனும் தான் நம்பிக்கை உள்ளவங்களுமே சாஸ்திரங்களுமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கடைசி உயர்ந்த நிலை வந்து ஞானம் முக்தின்னு சொல்லி அதைத்தான் சொல்லுது. அதுக்கு உறுதுணையாக கடவுள் நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிடலான்ற மாதிரி தான் வருது. அது மாதிரிலாம் வந்து இதெல்லாம் ஒரு அடிப்படை இதில் வந்து வச்சுக்கிடலாம். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க இப்போ ஞானம் அடையலாம், லிபரேஷன் அடையலாம். கடவுள் நம்பிக்கை ஒரு வழி. கடவுள் நம்பிக்கை என்னன்னா பக்தி வழியில் போகிறது, சரணாகதிக்கு வழி வழிகாட்டினது, அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது வந்து ஞானத்துலேயும் லிபரேஷன்லேயும் கொண்டு விடும். அதனால் ஒரு ஆரம்பகால அணுகுமுறைக்கு அதை வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் அது நமக்கு அது இது தேவையில்லை. நமக்கு அடைய வேண்டிய இலக்கு வந்து ஞானமும் லிபரேஷன் தான். இலக்கு அடைஞ்ச பிறகு அந்த பாதை ரொம்ப நமக்கு முக்கியம் கிடையாது. அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கலாம். சேது மணிகண்டன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, மனம் என்பது இயக்கமா இறந்த கால பதிவுகளா? அதாவது மனம்ங்கிறதே வந்து அதுல புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி நாலா பிரிச்சு சொல்றாங்க மனசே கூட. அந்த நாலா பிரிக்கும் போது கூட அதுல முதல் பகுதிக்கு மனம்னு பேர் கொடுக்குறாங்க. அதனால மொத்தத்துல டோட்டலா நம்முடைய வந்து அந்த கரணம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கரணம்ங்கிறது வந்து அந்த கரணத்துலதான் வந்து இறந்த கால பதிவுகளும் அதுல பதிஞ்சிருக்கு. இந்த பதிவை பேஸ் பண்ணி தான் மனதினுடைய இயக்கங்களும் இருக்குது. ஒண்ணுமே பதிவே இல்லைனாலும் கூட அது இயங்கும். அதனால அது மன இயக்கம் எப்பவுமே இருக்கு. அதுல பதிவுகளும் அதுல ஒரு இருந்து இயங்குது. புதுசு புதுசாகவும் பதிவு அது அதிகமாக ஆகிட்டே இருக்கு. யோகநாதன் கந்தசாமி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க, ஐயா மனம் அமைதி அடைய வழி? மனம் அமைதி அடைகிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு. நல்லா தூங்கினா கூட அமைதியும், உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் நடந்தா கூட அமைதி ஆயிரும், நீங்க தியானம் பண்ணினா கூட அமைதி ஆயிரும். இப்போ நிறைய வழிகள் இருக்கு. ஆனா அது வந்து அந்த அமைதிங்கிறது வந்து நம்முடைய என் பாயிண்ட் கிடையாது. அது என் பாயிண்டா இருந்துன்னு சொன்னா நம்ம அதை அடைஞ்சு உட்காந்துட்டே இருக்கலாம். அதனால அது என் பாயிண்ட் இல்லை. அது வந்து இப்ப நமக்கு தேவையானதுன்னா ஞானத்தை தான் நீங்க அடையணும். அது அடைஞ்சாச்சுன்னு லிபரேஷன் ஆயிரும். அது லிபரேஷன் தான் முக்கியமானதோடைய அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஞானத்தை அடையணும் தான் மெயின். இதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் அதுக்கு உதவியா வச்சுக்கலாம். அமைதிங்கிறது என் பாயிண்ட் கிடையாது. ஐயா கண்ணன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்விங்க. முதலாவது கேள்வி, கர்மா பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா. செயல்கள் செய்வதனால் மட்டும்தான் கர்மா ஏற்படுகிறதா? அப்படி ஆயின் நாம் நல்ல விதமான கர்மாவை அடைய எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும்? அதாவது நீங்க வந்து சொல்ல போனா உங்களுக்கு ஒரு கடமைங்கிற மாதிரி ஒரு அம்சம் இருந்ததுன்னு சொன்னா அந்த கடமையை நீங்க ஒழுங்கா செய்யறதே கூட நீங்க ஒரு நல்ல செயல். இப்ப உங்களுக்கு வந்து ஒருத்தர் உதவி கேட்டு வராருன்னு சொல்லி சொன்னா உங்களால முடிஞ்ச உதவி நீங்க பண்ணலாம். நீங்களா போய் நீங்க டெலிபரேட்டா போய் உதவி பண்ணிட்டே இருக்கிறேன்னு போய் அலையணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தவங்களும் உங்களுடைய உதவியை எதிர்பார்த்தோ அல்லது யாருடைய உதவியோ எதிர்பார்த்தோ இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நீங்க அங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களால முடிஞ்ச உதவி நீங்க பண்ணலாம். இப்ப தான் எங்க பார்த்தாலும் தான் உதவி எதிர்பார்த்து தான் நிறைய இருக்கிறாங்க. அதனால உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த இதெல்லாம் நீங்க நல்ல கர்மாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.